காலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விடியலின் விதைகள் காலை தியானத்தின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:7 நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அதனுடைய மேல் வசனம் 6, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 8 நாம் வாசிக்கின்ற பொழுது யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் அங்கே வாக்குவாதம். இயேசு பேசுவது, அதற்கு அவர்கள் பதில் சொல்வது, இயேசுவை இவர்கள் குற்றப்படுத்துவது, அதற்கு அவர் எதிரிடையான பதில் சொல்வதென்று ஒரு மிகப்பெரிய விவாத பொருளுக்குரிய இடமாக இந்த யோவான் 8 இருக்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 6 சீடர்களோடு ஆண்டவர் போதனை செய்து கொண்டிருக்கிறார். சீடர்கள் எல்லாரும் இந்த சத்தியம், கடவுளுடைய வார்த்தை மிகவும் கடினமாயிருக்கிறது, பின்பற்ற இயலாமல் போகிற நிலைமையிலே இருக்கிறது என்று இயேசுவை விட்டு எல்லாரும் விலகி போகிறார்கள். உம்மிடத்தில் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளவு கடினமான உபதேசத்தை நாங்கள் எப்படி பின்பற்றுவது என்று எல்லாரும் விலகி போகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுரு, நீயும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறாயா என்று சொல்லுகிற பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று அவர் அங்கே இயேசுவிடத்திலே வருவதாக. அதன் பிறகு எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த யோவான் 8:30 அப்படியா எல்லாரும் இயேசுவில் விசுவாசம் வைக்கிறார்கள். தொடர்ந்து 37 எல்லாரும் அதிலே ஒரு பகுதி இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று அந்த பகுதி வருகிறது. இதனுடைய உட்பொருள் என்னவென்றால், இந்த யூதர்கள் அனைவரும் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்பதினால், நாங்கள் யூதர்களாய் பிறந்ததினால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, கடவுளுடைய வீட்டில் எல்லா உரிமையும் எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எனவே நாங்கள் எதற்கும் அடிமையாகவும் இருக்கவில்லை, பயப்படவும் வேண்டியதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம் எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்திலே 430 அடிமையாக இருந்தவர்கள், அதன் பிறகு பாபிலோனியாவில அடிமையாக இருந்தார்கள், அசிரியரிடத்திலே அடிமையாக இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே ரோமரிடத்திலே இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் யாரிடத்திலும் அடிமையாக இருக்கவில்லை, நாங்கள் ஏன் விடுதலையாக வேண்டும் என்று அவர்கள் சொல்வதாக இந்த பகுதி வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனாலும் நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய வார்த்தைகளின்படி யார் வாழுகிறார்களோ அவர்கள்தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்வதாக இந்த பகுதி வருகிறது. இவர்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, பரம்பரை பரம்பரையாக கடவுள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 12:3
கடவுள் ஆபிரகாமிடத்தில் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஒரு வார்த்தையை இந்த யூதர்கள் எடுத்துக்கொண்டு, அவருக்குள்ளே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுக்கு பின்னாடி வந்த வம்சங்கள் எல்லாம் நாங்கள்தான், எனவே அவருக்குள்ளாக ஆசீர்வாதம், அவர் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதமும் வாக்குறுதியும் வாக்கு தத்தமும் அருளப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வாக்கு தத்தமும் இறையாசியும் எங்களோடு இருப்பதினால் எந்த நிலையிலும் ஆபிரகாம் எங்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். லூக்கா 16 அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அந்த பணக்கார ஐஸ்வர்யவான் இந்த ஏழை லாசரு அந்த ஓமையிலே அந்த நிகழ்வு முடிவுகிற பொழுது லாசரு கடவுளுடைய ராஜ்யத்தில் ஆபிரகாமுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறார். இந்த யூதர்கள் ஐஸ்வர்யவான் நரகத்திலே அக்னியிலே வெந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது லூக்கா 16:24 ஒரு வேண்டுதல் செய்வதாக வருகிறது. எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமே, உம்முடைய மடியில் இருக்கிற லாசருனுடைய நுனி விரலை தண்ணீரை தொட்டு அதை எங்களுக்கு காண்பியும் என்று ஆபிரகாமிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்கள். எனவே நரகத்திலே இருக்கும் பொழுது கூட தங்களை ஆபிரகாம் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் இருப்பதாக இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்கள் எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் எல்லாரும் பிசாசினுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறீர்கள். உங்களுடைய ஆபிரகாமுக்கோ அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கோ நீங்கள் கீழ்ப்படிவதல்ல. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடாமல் பாவம் செய்ய வைத்தது இந்த பிசாசு. கடவுள் சொன்னார், இங்கே இருக்கிற பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் பிசாசானவன் சொன்னான், இங்கே இருக்கிற பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் வாழ்வீர்கள் என்று சொன்னான். எனவே கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்டு பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனாலே இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. எனவே நீங்கள் அதை தான் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் பிசாசுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். எனவே நான் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் கடவுளுடைய வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நான் நீங்கள் அதை கேட்டால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஆதியாகம் 18 முதல் பகுதியில் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது 3 புருஷர்கள் அந்த பக்கமாக வருகிறார்கள். அதை அறிந்து ஆபிரகாம் அவர்களிடத்தில் ஓடுகிறார். அவர்கள் யார் என்று சொன்னால், கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள். எனவே கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஓடி அவருடைய பாதங்களிலே விழுந்து அவர்களை வணங்கி, சற்று நேரம் பொறுத்திருங்கள், நான் உங்களுக்கு விருந்து செய்கிறேன் என்று அவருடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து விருந்து அவர்களுக்கு செய்து உபசரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கடவுளுடைய தூதனாக வந்தவரை உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமே போய் மரியாதை செய்து அவர்களை விருந்தோம்பல் செய்தார், அவரை ஏற்றுக்கொண்டார், அவரை இல்லத்திற்கு அழைத்தார். அதே போல கடவுளுடைய தூதனாக வந்திருக்கிற என்னை, நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் என் சொந்தத்திலிருந்து வரவில்லை, அவரை என்னை அனுப்பினார். அப்படி வந்த தூதராகி என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதில்லை. என்னுடைய வார்த்தையை கேட்டீர்களானால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது, அதன் பிறகுதான் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற முடியும் என்பதாக இந்த பகுதி சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே உங்களுடைய தகப்பனாகி ஆபிரகாமே கடவுளுடைய தூதனை மதித்திருக்க, அவரை வரவேற்றிருக்க, அவருடைய பாதத்திலே விழுந்து பணிந்திருக்க, நீங்கள் கடவுளுடைய தூதனாகி என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பதாக இந்த பகுதி வருகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்திலே தன்னுடைய பெற்றோர் வந்திருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பெற்றோர் யார்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவர்கள் தான் என்னுடைய பெற்றோர். அவருடைய வார்த்தையை கேட்டு தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமக்கிறவர்கள் தான் என்னுடைய பெற்றோர். என்னுடைய இயேசு
தன்னுடைய சொந்த பெற்றோரையே கூட ஆபிரகாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளுடைய வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். எனவே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீங்களும் கடவுளிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மத்தேயு 8 110 நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 110 அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தம் அடைய வேண்டும், சுகவீனமாய் இருக்கிறான். தனக்கு கீழாக அநேகர் வேலை செய்கிறார்கள், அநேக மருத்துவத்தை பார்க்கிறான், ஆனாலும் சுகம் கிடைக்காத சூழ்நிலையிலே இயேசுவினிடத்திலே வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். புறையின மனிதனாக இருந்தாலும், என்னுடைய வீட்டில் என்னுடைய வேலைக்காரன், இன்னொரு இடத்துல மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் சுகமாய் இருக்கிற சுகவீனமாய் இருக்கிறான், இவன் சுகம் அடைய வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் நேரடியாக வருவது வரவேண்டாம், உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாக என்னுடைய வேலைக்காரன் அல்லது என்னுடைய மகன் சுகமடைவான். எனவே ஒரு மாத்திரை மாத்திரம் சொல்லும் என்று அவன் கேட்கிறான். எனவே புறையின மனிதனாய் இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரட்டும், அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, எனவே அவன் குணமடைவான் என்று நம்பிக்கை கொள்ளுகிறான். எனவே அப்படிப்பட்டவர்கள்தான் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. அவன் 110 போகிறான், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் வீட்டுக்கு போகிற போது எல்லாரும் எதிர்கொண்டு வருகிறார்கள். என்ன என்று கேட்கிற பொழுது இவன் சுகம் அடைந்திருக்கிறான். எந்த நேரத்தில் இயேசு சொன்ன அந்த நாழிகையிலே அவன் சுகம் அடைந்திருக்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை, இவனும் ஆபிரகாமுடைய மகனாய் இருக்கிறானே. எனவே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்பது எப்படி வரும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறவர்கள்தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் வர முடியும். தொடர்ந்து அந்த மத்தேயு 8:11 வாசிக்கிற பொழுது, ஏதோ யூதராய் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்து வருகிற மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் அவரோடு பந்தியிலே அமர முடியும் என்ற செய்தி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் யூதராய் பிறந்ததினாலே நான் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், எனவே எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இறை வார்த்தைகளும் எங்களுக்குரியது, கடவுளுடைய வீட்டில் எங்களுக்கென்று தனியிடம் இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டாம். மாறாக தனி மனித மனம் திரும்புதல் அவசியம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை ஒரு வீட்டிலே ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு டாக்டர் இருக்கிறார் என்று சொன்னால், அவளுக்கு 10 இருக்கிறார்கள் என்றால், அந்த 10 ஆசிரியர்களாகவோ டாக்டராகவோ வருவது கிடையாது. அந்த 10 அவரவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் ஆசிரியராகவோ டாக்டராக வர முடியுமே தவிர, தன்னுடைய பெற்றோர் அந்த ஆசிரியராக டாக்டராக இருப்பதனாலே எல்லோரும் வருவது கிடையாது. அதே போல் கடவுளுடைய ராஜ்யத்திலே அவரவர் தகுதியை மையப்படுத்துகிறார், அவரவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய ஏக்கத்தை பார்க்கிறார், அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார். எனவே அப்படிப்பட்டவர்கள்தான் கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்கேற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்வதாக இந்த பகுதி வருகிறது. எனவே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, என்னுடைய வீட்டில் வேலைக்காரன் பிழைப்பான். இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை, இவனும் ஆபிரகாமின் மகனாய் இருக்கிறானே. அந்த பிள்ளைகளுக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் நம்மை நித்தியத்திற்கு நேராக வழி நடத்தும். அதோடு மாத்திரமல்ல, இவைகள் நம்மை நிலை வாழ்வை கொடுத்து ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாய் கொடுத்து வழி நடத்துகிறது. எனவே நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இந்த உலகிலே வாழ முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதிற்காக நாங்கள் அதிகமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களும் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் எங்களுடைய வாழ்விலே நிறைவாய் இருப்பதற்கு முதலாவது நாங்கள் தனி மனித மனம் திரும்புதல், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி செயல்படுகிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆற்காடு லூத்திரன் திருச்சபை, திருச்சபையினுடைய பேராயர் மற்றும் இருக்கிற நிர்வாகிகள், போதகர்கள், திருச்சபையிலே அங்கம் வகிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் அன்பும் அருளும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.